உலக மக்கள் மனதிலே மிகவும் இடம் பிடித்த ஒரு பெயர் அதுதான் சிங்லாய் இருந்த ஒரு சிங்கம், பத்ம விபூஷன் ரத்தன் நாவல் டாட்டா. 1937 டிசம்பர் 28 பிறந்த இவர் 2024 அக்டோபர் 9 காலமானார். டாட்டா குடும்பம் மற்றும் டாடா சன்ஸ் நிறுவனத்திலே தலைவராகவும் இவர் கடமையாற்றியிருந்தார். இவர் டாடா குடும்பத்திலே பிறந்த பொழுது சிறுவயதிலேயே இவருடைய பெற்றோர் விவாகரத்து செய்துவிட்டனர். அதனால் மிகவும் கஷ்டப்பட்ட அவரை அவருடைய பாட்டியார் தான் வளர்த்து வந்தார். அதன் பின்னர் இவர் கட்டமைப்பு பொறியியலில் இளங்கலைமானி பட்டத்தை பெற்றிருக்கின்றார். அத்தோடு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே வணிக பிரிவில் உயர் மேலாண்மை பட்டத்தையும் பெற்றுள்ளார். அது மட்டுமில்லாமல் இவருக்கு பல பட்டங்களை பல நாடுகளிலிருந்தும் வழங்கி கௌரவித்திருக்கின்றனர். இவரது கனவாக இருந்தது 2008 நிறைவேறியது. அதுதான் டாடா நானோ கார். அடித்தட்டு வர்க்க மக்களுக்காக இவர் 100,000 இந்திய ரூபாய் செலவிலே இந்த காரை தயாரித்து வழங்கியிருந்தார். கல்வி, மருத்துவம் மற்றும் கிராமப்புற மேம்பாடுகளுக்காக பல தொண்டுகளை இவர் நிதி பங்களிப்புகளாக செய்திருக்கின்றார். இவரது சொத்து மதிப்பை பார்த்தோம் சொன்னால் 2022 வெளிவந்த பட்டியலின்படி 3,800 கோடி ரூபாய்கள். அத்தோடு தொண்டு நிறுவனங்களுக்காக வழங்கிய பெறுமதி எவ்வளவுன்னு சொன்னால் 9,000 கோடி ரூபாய்கள். கிட்டத்தட்ட 2/3 சொத்தை மக்கள் நலனுக்காகவும் எழுதி வைத்தவர் தான் இந்த ரத்தன் டாடா. அதே நேரத்தில் டாடா குழுமத்தின் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 24,00,000 கோடி ரூபாய்கள். அந்த 24,00,000 கோடி ரூபாய்களிலே அவர்கள் இதுவரைக்கும் வழங்கியுள்ள நன்கொடை எவ்வளவு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 8,29,00,000 கோடி ரூபாய்கள். இந்த ரூபாய் பெறுமதி எல்லாமே இந்திய ரூபாயிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மக்கள் மனதிலே இடம் பிடித்து இப்பொழுது காலமாகி இருக்கின்ற ரத்தன் டாடா அவர்களுக்கு எங்களது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.